ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை 12/4/2019 கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே இன்றைக்கி ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோ லெவலான ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான இன்ட்ராடே எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் மார்க்கெட் 16 புள்ளிகள் டவுனில் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் சிஎஸ்சி டேக்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் எஃப்டிஎஸ்சி நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி பாசிட்டிவாக இருந்தாலும் எஸ்டெக்ஸ் நிஃப்டி 17 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதோட இம்பேக்ட் இந்திய பங்கு சந்தை 17 புள்ளிகள் பாசிட்டிவாக 11,614 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில் கோல்ட் சில்வர் பாசிட்டிவாக இருந்தாலும் க்ரூட் ஆயில் பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி முக்கியமான கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினியம் பாசிட்டிவாக இருக்குது, ஜிங்க் லெட் நிக்கல் நெகட்டிவாக இருக்குது, காப்பர் 24 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. அதோட இம்பேக்ட் இந்திய கமாடிட்டியில் பொறுத்த வரைக்கும் 116 புள்ளிகள் கோல்ட் பாசிட்டிவாகவும், 183 புள்ளிகள் சில்வர் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர் நிக்கல் லெட் ஜிங்க் எல்லாமே லெட் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. ஜிங்க் மட்டும் 0.04% டவுனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 12 ட்ரேட் பேலன்ஸ், யூஎஸ்டி டினாமினேட்டட் ட்ரேட் பேலன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன், இம்போர்ட் ப்ரைஸஸ், சிபி லீடிங் இண்டெக்ஸ், இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 29 பைசா உயர்ந்து 69.21 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல் அலுமினியை பொறுத்த வரைக்கும் 128 அப்படிங்கிற லெவலில் 128.84 மேலே ரெசிஸ்டன்ஸும், 127.54 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினி 443 அப்படிங்கிற லெவலில் 445 மேலே ரெசிஸ்டன்ஸும், 439 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூட் ஆயில் மினி 4407 அப்படிங்கிற லெவலில் 4436 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4359 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 31816 அப்படிங்கிற லெவலில் 31994 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31484 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட் மினி 133 அப்படிங்கிற லெவலில் 134.4 மேலே ரெசிஸ்டன்ஸும், 131 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 185.2 அப்படிங்கிற லெவலில் 186 மேலே ரெசிஸ்டன்ஸும், 182 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 897 அப்படிங்கிற லெவலில் 906 மேலே ரெசிஸ்டன்ஸும், 883 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 37212 அப்படிங்கிற லெவலில் 37517 மேலே ரெசிஸ்டன்ஸும், 36644 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 204 அப்படிங்கிற லெவலில் 207.7 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 198 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து இன்றைக்கி கமாடிட்டிஸில் நம்ம பயன்படுத்த வேண்டிய பிவோட் லெவல்ஸ். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பிவோட் லெவல்ஸ் பயனுள்ள தகவலாக இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய ட்ரேடிங் இன்றைய நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.